எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க கடமை செய்யணும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற, என்ன லுக்கு? அடிப்படையில் வச்சு ஒரு மக்களை வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸோ பிலீவர் சர்ச் பிலீவர்ஸ் வந்து கேவலமான முறையில் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறேன்னா, சர்ச்சுக்கு மக்கள் விசுவாசிகள் வராங்க அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட ஒரு நொந்து போய் ஒரு கஷ்டத்தின் மூலயமாக, ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா, அந்த நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சு மூலயமா நம்ம ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா, அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஏதாச்சும் செய்வாரா சொல்லி ஒரு கஷ்டமாக தான் வந்து சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் அங்கே சர்ச்சுக்கு வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வார வாரம் கரெக்டாக காணிக்க போட்டிங்கன்னா உங்களை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க, நீங்கள் வார வாரம் கரெக்டாக தசம பாகம் கொடுத்தீங்கன்னா ஒரு விதமாக ட்ரீட் பண்ணாங்க. அது போக நீங்கள் பாஸ்டருக்கு ஏதாவது வச்சு எடுபடி வேலைகளை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அது ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எல்லா சர்ச்சிலையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் சில சர்ச்சு பார்த்தேன், அந்த சர்ச்சில் வந்து சில சர்ச்சில் வந்து இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்களும் ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் வார வாரம் இந்த மூணு விட்டு கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, ஆ வாங்க பிரதர், ஆ முன்னாடி வாங்க, நீங்கள் வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க, ஆ நீங்கள் பின்னாடி போகிறீங்க, உங்களை யார் பின்னாடி போச வந்து நீங்கள் தான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வைப்பாங்க. அப்புறம் ஆ பிரதர் நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, இந்த பாட்டு பாடுங்க, ஆ நீங்கள் தான் நாளைக்கு நீங்கள் மெசேஜ், நீங்கள் தான் நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ பணம் இல்லாதவங்க வந்து ஒரு விதமாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து இந்த வந்து சர்ச்சி பெருக்கு விடுறது, அப்புறம் இந்த சர்ச்சு சேரெல்லாம் அடிக்க விடுறது, இந்த சர்ச்சு பாய் எடுத்து வைக்கிறது, சர்ச்சு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து இந்த காணிக்க தசம் பாகம் வந்து கொடுக்காதவங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதே வந்து அவங்களாம் கொடுக்குறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க வாங்க உங்களுக்கு தான் முன்னுரிமை, உங்களுக்கு தான் முதலிடமே, என்னவோ அவங்க தான் இயேசு கிறிஸ்து வம்சாவளியில் வந்த மாதிரி அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் அதனா, ஓ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த ஏழை விதவி போட்ட அந்த ₹2 காணிக்கு தான் என்ன பண்ணார், அங்கீகரித்து அதை ஏற்றுக்கிட்டார். ஸோ அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா, பைபிள் படிக்கிறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. ஆ என்ன சொல்கிறது, உங்களை செருப்பால் அடிக்கிறான்டா, வெக்கமா இல்ல செருப்பால் அடிக்கிறான், அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா, உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? அண்ணாச்சி நீங்க கோவமா இருக்கீங்க, என்ன என்ன கேண்டீன்ல போய் பேசுவான், என்ன கேண்டீன், கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான், எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு, வெக்கமா இல்ல, கேண்டீன் ஆவது மயிர் ஆவது. ஏன் இந்த மாதிரி வந்து ஏழை மக்களை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, என்ன இது, காசு இருக்கிறவங்களை வந்து ஒரு விதமாக பார்க்குறீங்க, காசு இல்லாதவங்களை வந்து ஒரு விதமாக பார்க்குறீங்க சர்ச்சில். சமுதாயம் எப்போ தான் மாறப்போகுது, இந்த சர்ச்சில் முதல்ல மாறுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், சர்ச்சிலே வந்து ஜாதி பார்த்துட்டு ஜாதி வெறி பிடிச்சவங்களாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கிலி மலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளா, புலப்பத்தை புழுத்த வழிகளா, மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதனால இதை பத்தி நான் இன்னொரு வீடியோல நல்லா கழுவி ஊத்துறேன், இந்த இது வரைக்கும் அது போதும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி சர்ச்சில் வந்து பாகுபாடு பார்க்காதீங்க, காசு கொடுக்குற ஒரு விதமாகவும் காசு கொடுக்காதன ஒரு விதமாகவும் நீங்கள் வந்து பாடுபாடு பார்க்காதீங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே ஒரு ஆள் தான், எல்லாமே ஒரு இனம் தான், எல்லாமே ஒரு மக்கள் தான், இப்படி இருந்தால் அவங்க இன்னொரு நாளைக்கு எப்படி அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மனசு எவ்வளோ புண்படும் கொஞ்சமாவது யோசித்து பார்த்துறீங்களா நீங்கள், ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க? நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி வந்து அந்த சர்ச்சில் எப்படி நடக்குது, அந்த சர்ச்சில் எப்படி நடக்குது, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டோம்னா, அதெல்லாம் வந்து கர்த்தர் பார்த்துப்பார், மேல் இருக்கிற தேவன், நீதி உள்ள தேவன், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு, அவர் எல்லாமே வந்து சரி பண்ணிவிடுவார், நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படின்னு நம்ம வாயை பிடிச்சி அமைக்கிடுவாங்க. டா கண் எதிர்க்கே ஒரு தப்பு நடக்குது, கண் எதிர்க்கே ஒரு வந்து
அநீதி நடக்குது, இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரு மக்களால் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் ஆரம்பிச்சிங்க, நிறைய பேர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக போய் சேர்ந்துருக்கீங்க கேள்விப்பட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து பணம் இருக்கும் ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாதீங்க. எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தான், சரிங்களா? எல்லோரும் ராஜ்யத்தை கட்ட தான் நம்ம வந்து புறப்பட்டுருக்கோம். ஸோ இருக்கிற காலத்தில் வந்து மனிதனை மனிதனாக அனுசரித்து சமுதாயத்தை நல்ல ஒரு எழுப்புதலை உண்டாக பாருங்கள், நல்ல ஒரு காரியங்களை விதிங்க. நன்றி, வணக்கம்.